வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி நம்மளோட டாபிக் பார்த்திங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர். எல்லார் வீட்லேயும் ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கிறது அவசியம். இந்த கோவிட் டைமில் நம்ம வேறு எதுக்கோலாம் செலவு பண்ணுறோம், இதுக்கு செலவு பண்ணுறது வர்த் இட். நிறைய ரேஞ்சஸில் இருக்குது, உங்களுக்கு எந்த ரேஞ்ச் அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வாங்கியிருக்கிற பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்த்தீங்கன்னா யாங்கர் பிராண்டில் ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். சரி, ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் ஓப்பன் பண்ண உடனேயே பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உள்ள மேன்வலும் இருந்துச்சு. அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங் ரோப்பும் வந்து தனியாக தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் தான் பல்ஸ் ஆக்சிமீட்டரோட வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் பேட்டரிஸ்னால தான் ஒர்க் பண்ணுது. நம்மளுக்கு 2AA பேட்டரிஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது பல்ஸ் ஆக்சிமீட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து நம்ம பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் ரெட் அண்ட் இன்ஃப்ராரெட் வேவ்லென்த் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஆர்டீரியல் பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லுது. ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டரோட பார்ட் பார்த்திங்கன்னா லைட் சோர்ஸ், லைட் டிடெக்டர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர். இப்போ ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். எந்த வித ட்ரெம்ப்ளிங்கோ மூவ்மெண்ட்டோ இருக்கக்கூடாது. நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் மெஷர் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ண பிறகு நம்மளுக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 98 வந்து சேச்சுரேஷன் வந்திருக்கு, ஆக்சிஜன் லெவல், அண்ட் 83 வந்து பல்ஸ் ரேட் வந்து வந்திருக்கு. கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு சிடி ஸ்கேனில் கிளாஸ்லே கொப்பாசிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி சேச்சுரேஷனும் கம்மியாகும். நார்மல் சேச்சுரேஷன் லெவல் 94 to 100. ஸோ 94 கீழே போச்சுன்னா அது ஹைபாக்ஸிமியான்னு சொல்லுவாங்க. அது 90 கீழே போச்சு அப்படின்னா நம்ம மெடிக்கல் ஹெல்ப் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். நம்ம மெஷர் பண்ணி முடித்த உடனேயே நம்ம பேட்டரிஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். திருப்பி நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் பே அட்டென்ஷன் மெடிக்கோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள்.